தென்காசி நெல்லை குமரி விருதுநகர் மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டி அளித்த அவர் தென் கடலோர மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், அதாவது தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு சரிவு பகுதிகளில் சில இடங்கள்ல நம்ம பலத்த முதல் மிக பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். தெற்கு கடலோர பகுதிகளிலும் பரவலா நம்ம பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். அடுத்த ஒரு 3 நாளைக்கு வந்து டெல்டா, அதாவது டெல்டால இருந்து தென் தமிழகம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் பரவலா மழை இருக்கும். சில இடங்களில் பலத்த முதல் மிக பலத்த மழை இருக்கும். தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் இன்று மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் இலங்கை கடற்கரையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று, இடிமின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.